அட கோவால மணி என்னாச்சு பாத்து சொல்லு. யக்கோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு தான் மணி பாக்க தெரியாத, சவடால உனக்கு எதுக்கு வாச்சி? ஏண்டா கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காரா ஓட்டுறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சுக்கல? அது மறுத்தாண்டா நானு. நீ எதுக்கு இருக்க? பாத்து சொல்ற பரதேசி. மணி பத்தாச்சு. ஆமா மணி பத்தாச்சு. என்ன என் ராசாவ என்ன காணா? உன்னை நம்பித்தான் டவுன் சரோஜாக்கிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிட்ட, ஜெயிச்சிருவல்ல? என்ன உன் ஆவோ? உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பித்தான் 10000 ரூபாய் போயிடுச்சு. யக்கோ அதோ அண்ணன் வந்துட்டாரு. ஆத்தாத்தோ, ஐயோ ராசாவுக்கு ராசாவுக்காத்தே. 1000 ரூபாய் பந்தய படத்தை அந்த பிரைட்டன் மணிப்பைகிட்ட கட்டிப்பிட்டு நீ வள்ளி என்ன உழப்போ உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்தேன். நேரத்துக்கு வந்து என் நெஞ்சில பால வாத்துட்டப்பா. நான் தான் வந்துட்டேனே, வெற்றி நமக்கு தான். நய்யா உம்முன்னு உட்காந்துருந்தா விட்டுருவாங்களே. எடியா பணத்தை எடுத்தானா என்னமோ தெருமுறிய. ஒண்ணு ஐயோ என் ராசா, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. இப்படி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்தாப்பா சரோஜான்னு சொன்னேன்ல, முழு பெயர் டவுன் சரோஜா. இதான் இதுவா? என்னம்மா இதுவான்னு சிலுத்துக்கிற? இதுதான். சாரி ராஜா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பாத்து ராசா பாத்து, பழகுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உடம்ப கெடுத்துக்கிறாத, செவர வச்சுதான் சித்திரம் எழுதணும். பரட்டா குத்து, அப்படிதான் குத்து. ஐயோ இதுல குத்து. என் ராசா ஊர்ல எத்தனையோ பய குத்துறா, இந்த குத்து கேடாகுமா? குத்து இதென்ன புதாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழி அவர் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்கள்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம்னு எழுந்திருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அறுப்புக்கார ஆறுமுக முகத்தம் மாத்தி அனுப்பிச்சனே, நீ தான் அதுக்கு வரலையே. அத சொன்னேன். அப்பா ஆடி அத சொன்னியா? நான் கூட என்ன மொயாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பாத்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. அம்மா டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரே அடியா இஸ்கித? உனக்கு பழக்கம் இல்ல. இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் வந்திருந்தேன், என்ன பழக்கம் நம்ம மண்ணாங்கட்டி? இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற, சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ பெரிய ஆடுனா மாடு. எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும். உனக்கு பணம் கிடைச்சா தான் நீ உன் தம்பிக்கு மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா உங்ககிட்ட வட்டி வாங்குவனா? 109 ரூபாய்தான். அடிப்பாவி, கோப்ப உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய்தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேலேருந்து கோப்ப சபிப்பா. மேலேருந்து பார்க்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தனே, இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறாங்க. ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? அப்படி இல்ல, தெரியாத பழத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடு. ஹாய் சுக்லா. ஹாய் விஜய். புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டா சரி. இன்னைக்கு வெறும் கிஸ்ஸோட போறது
இதான வேண்டாம் இருக்கு. முதல்ல இங்க இருந்து போங்க. இப்ப என்ன சொல்லிட்டே இப்படி வள்ளுன்னு விழுற? அப்புறம் இப்பதான் புரியுது நீ ஏன் வள்ளுன்னு விழுந்தன்னு. நீ சாப்பிட்டது நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கட்டா? என்ன நாய் நினைச்சீங்களா? சித்ரா சித்ரா சாரி சித்ரா, உங்க ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வர்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். எப்படியோ மாறி போச்சு. இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பிஸ்கெட் போட்டுறாத. உங்க வார்டு பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய, அதுகிட்ட கூட கடிக்கிட்டோம். நான் என்ன நாயா? பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? யார் நீ? நீ எங்க வந்த? சும்மா பாக்க வந்த மேடம். சும்மா பாக்குறதுக்கு வந்த? என்னால நம்பணும். எனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சாகணும். உன்னை புடிச்சு நான் என்ன பண்ண போற பாரு. பத்திக்கிட்டு வருது எனக்கு. நீங்க தான் இந்த காலேஜில் ரோமியோ ஜூலியட்ட. உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். புடிங்க டிசி. இதுல உங்களை பத்தி விவரமா எழுதியிருக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு போனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டான் சார். சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார். அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கணும். அதுக்கு நான் தான் சார் கேரண்டி. பிளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜில் சேர்த்துங்க சார். நோ. எஸ் சொல்லுங்க சார். நோ பிளீஸ் சார். NO நோ. GO கோ. உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம். நான் கிழிச்சா கிழிச்சதுதான். கெட் அவுட். சித்ரா இங்க வாய். என்னடி அங்க பாரு. நம்ம பிரின்சிபல் வாடணும். என்னடி பண்றாங்க சித்ரா? மத்தவங்க உதட அசையறத வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே. எங்க கண்டுபிடி பாப்போம். மரியே பிலோமினா. பிரியே பிலோமினா. ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். அப்பாடா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டெரும்பு கூட கிடையாது. தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு நான் இங்க தள்ளிட்டு வந்தேன். என்னாதீங்க நீட்னா இப்படிங்க. ஊட்டி விடுங்க. உனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கல. அடிக்கடி சந்திச்சாதானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். எங்க ஆ காத்து என்ன என்ன விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப கண்டிப்பானவன். நீ எவ்வளவு கிஞ்சினாலும் மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது. பிரின்சிபல் சார், நீங்க முதல்ல காலேஜில் இருக்கீங்களான்னு பாருங்க. பிலோமினா வார்டனுக்கு பச்சை வாழைப்பழம் ஊட்டினீங்கள, அது எவ்வளவு அழகா போட்டோல விழுந்திருக்குன்னு பாருங்க. என்னப்பா அது எங்களை மாதிரியே இருக்குது, போட்டோ எடுத்துட்டியா? இதுக்கு பேர் தான் சார் போட்டோ ஸ்டாட்டிக் ப்ரூஃப். விஜய், நானும் பிலோமினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, 30 வருஷமா காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ணியே எங்களுக்கு வயசாயி போச்சு. வேற ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. நாங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். இந்த போட்டோவை காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல வைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா, இத பிளாக் எடுத்து பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்திலையும் ஒட்ட போறோம். அத பாக்குறவங்க உங்களை தப்பா எடுத்துக்கலனா அது உங்க அதிர்ஷ்டம். அண்ணா, இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி காலை விடப்படாது, அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும்.
பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அந்த போட்டோவை கொடுத்துறேன். போட்டோ தானே? சரி சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும். பேரன் பேச நிலைமையில நம்ம இருக்கோம், அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு தெரிய மனசு பண்ணி உங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த போட்டோவை கொடுத்துருப்பா? இல்ல சார், நாளை காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டாந்து தனியா கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ. பார்த்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. பை. அம்மா, போட்டோவில் நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா.